أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله. السلام عليكم ورحمة الله وبركاته. நான் உங்கள் அப்துல் லத்தீப். தமிழ் சொந்தங்களெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ப்ளான் பண்ணோம்? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஜும்மா தொழுகை. அதுதான் கிளம்பியாச்சு. நல்ல வெயில் பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு கிளைமேட் மாறிடுச்சு. இன்றைக்கி என்ன பள்ளி பிளான் பண்ணிக்கோம்னா, பீச் ரோட்டில் இருக்க பள்ளி. பீச் ரோட்டில் இருக்க ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளியில் ஜும்மா தொழுகை நடக்காது. அது பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்குது, அதான் பெரிய பள்ளியாக இருக்கும். அங்கே வந்து வெள்ளிக்கிழமை தொழுகை நடக்கும். கிளம்பியாச்சு, பாருங்கள் பீச் சைடில் தெரியுது. அப்படியே காமிச்சிட்டே வரேன் பாருங்கள். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் இருக்கும் போகிறதுக்கு. பாருங்கள், போன வாரம் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு, இந்த வாரம் ஒரே வாரத்தில் கிளைமேட் எப்படி மாறிச்சு பாருங்கள். வெயில் ஆரம்பிச்சிருச்சு. சவுதினாலே வெயில்னு தெரியும் உங்களுக்கு, பாலைவனம் வெயில்னு தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பீச்சு. நம்ம இருக்க ரூமில் இருந்து ரொம்ப பக்கம்தான் பீச்சு, அதனால் நமக்கு அது என்னது. ஓகே, அப்படியே வாங்க போகிறேன். காமிச்சிட்டே வர வரேன் பீச் ரோட. இது சவுதி ஆஃபீஸு, ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் போல். மரங்கள்லாம் பாருங்கள் சாலை ஓரத்தில் எப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு, நல்லா இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சவுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரோடு பராமரிப்பு, குப்பைகள் பராமரிப்பு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்ன இந்த வாரம் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க, சுற்றி அடைச்சிருக்கு. போன வாரம் ஓப்பன் இருந்துச்சு, இந்த வாரம் அடைச்சிருக்கு. இப்போ ஏதோ உள்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் சவுதி மக்களோட வீடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஈச்ச மரம் எப்படி இருக்கு பாருங்கள், வேகத்தில் வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை ஆகிட்டாலே வந்து மக்கள் வந்து முஸ்லீம் மக்கள் வந்து தொழுகை போவாங்க. அந்த கடமை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் நாங்கள் அந்த பணி ஆற்றுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் அது. எப்படி தெரியுது பாருங்கள், ஃபுல்லாக பீச் ரோடு அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும். அதனால் எல்லாம் ஓப்பனாக காமிக்கலாம் உங்களுக்கு இந்த சைடு. பாருங்கள் ரெண்டு பக்கம் பாருங்கள் எம்டியாக இருக்கும். காரணம் வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேன், பீச் ரோடு பீச் ரோடுன்னு. இந்த டெக்கரேஷன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக கம்பி கம்பியாக வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. போர்டில் என்ன போட்டிருக்கு தெரியல, அரபியில் போட்டிருக்கு, நமக்கு அரபி தெரியாது, கற்றுக்கும். பில்டிங் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. இங்கே ஏதோ டெக்கரேஷன் இருக்குது. வந்துட்டோம்னு நினைக்கிறேன், பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே போவாங்க. இந்த பில்டிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பார்க்குறதுக்கு. இந்த போர்டில் என்ன போட்டிருக்குன்னு தெரியல. இது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து சவுதியில் ஒரு மார்க்கெட் இருக்குது. நம்ம நம்மளே காமிச்ச மாதிரில தமிமி லூலு நெஸ்ட்டோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரான ஒரு மார்க்கெட்டு. அங்கேயும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே கிடைக்கும். மேலே கேமரா இருக்கு பாருங்கள், ஃபாஸ்ட்டாக போனால் டக்குன்னு அடிச்சு விட்றோம், அவ்வளோதான். ஒரே போர்டாக வருது இன்னைக்கு. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. என்ன பில்டிங் பாருங்க, தெரியும் தூரத்தில் மஸ்ஜிது. எல்லா மக்களும் தொழுகைக்காக நடந்து போயிட்டுருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து, சவுதி மக்கள், இந்திய மக்கள், பாகிஸ்தான் மக்கள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது. எல்லா மக்களும் ஒரே இடத்துல ஒன்று கூடி தொழுகிற இடமா இருக்கும். நீ பெரியவன் நான் பெரியவன் பார்க்காம பக்கத்தில் ரெண்டு தோளோடு தோல் ஒட்டி ஒரு தொழுவாங்க. இப்போ நீ எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குண்ணே, மசீதோட டிசைன் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். உள்ளே காமிக்கிறான் அவன், அப்படியே உள்ளே போயிட்டு பாருங்கள். எல்லா மக்களும் தொழுகை போயிட்டுருக்காங்க. டைம் ஆகிடுச்சு, நம்ம கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக போயிட்டோம், அதனால் கொஞ்சம் வேகமாக போக வேண்டியதாக இருக்குது.
உள்ள பாருங்க எப்படி இருக்கு. எல்லா மக்களும் தொழுக உட்காந்துருக்காங்க. இந்திய மக்கள், சவுதி மக்கள், பாகிஸ்தான் மக்கள், பங்களாதேஷ் மக்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க பாருங்க. ஒன்றோடு ஒன்றா பாரு, நான் காமிச்சுட்டே வரேன். உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, இருந்தாலும் நம்ம எடுக்கிறோம். உங்களுக்கு காமிக்கிறக்காக தான் எடுக்கிறேன். இந்த லைட் டெக்கரேஷன் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கவே எவ்வளோ வியப்பாக இருக்குது. வீடியோவில் பார்க்குற உங்களுக்கே அவ்வளோ வியப்பாக இருந்துச்சுன்னா நேரில் பார்க்குற எங்களுக்கு எப்படி இருக்கும், வேறு லெவல். உண்மையாக சொல்லணும்னா தொழுகு முடித்தாச்சு. ஏன்னா தொழுகும் போது வீடியோ எடுக்க முடியாது, அதனால எடுக்க முடியல. இப்போ எல்லோரும் மக்கள்லாம் தொழுதுட்டு கிளம்பிகிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லோரும் கிளம்பி வெளில போயிட்டுருக்காங்க. சில வீட்டுக்கு போவாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவாங்க, சில ஹோட்டலுக்கு போவாங்க, சில வேலைக்கு போவாங்க. அவங்க அவங்க வேலை அவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் செப்பல் வைக்கிறக்கான இடம் பாருங்கள். செப்பல் வந்து வைக்கிற தனி தனி ரேக் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சில கீழே பார்ப்பாங்க, சில ரேக்கில் வைப்பாங்க. பரபரப்பாக போயிட்டுருக்காங்க எல்லோரும் எங்கேயோ பாருங்கள். வெளில வந்து இந்த மாதிரி மீட் பண்ணிக்குவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மீட் பண்ணிக்குவாங்க. வாரம் வாரம் வந்து இந்த மாதிரி போகும்போது ஒழுங்காக காமிக்க முடியல. இதான் வந்து அந்த பள்ளிவாசலுடைய மொத்த தோற்றம் எப்படி இருக்குது பாருங்கள். பிரம்மாண்டமாக பெரிய பள்ளிவாசல் இது, பார்க்குறப்ப ரொம்ப வியப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும். கிளம்பிட்டாங்க, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதுட்டேன். ஒரு 1 ஹவர் கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து டிராஃபிக் இருக்கும். ஏன்னா அங்கங்கே வந்து உங்களுக்கு பள்ளிவாசலில் தொழுகை நடந்துகிட்ருக்கும். தொழுகை முடிச்சுட்டு வெளில வரவங்க, இங்கே தொழுகை முடிச்சுட்டு அங்கே போகிறவங்க, வெளில போகிறவங்க எல்லோரும் வந்து கரெக்டாக கூட்டமாக இருக்கிறனால வந்து அவங்க வந்து டிராஃபிக் அதிகமாக இருந்துட்டாங்க. அந்த 1 ஹவர் இருக்கும் வெள்ளிக்கிழமை எப்போதுமே. 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் பாருங்கள். பிரம்மாண்டமான கார்கள் எல்லாமே. இந்த ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்க பில்டிங்கு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால். நம்ம ஊரில் எப்படி கல்யாண மண்டபம் இருக்கோ அந்த மாதிரி இங்கே ஒரு மண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் இந்த மாதிரி ஹால் அதிகமாக இருக்கும். நம்மளும் கிளம்பியாச்சு, போலீஸ் வண்டி நிற்கிது பாருங்கள் ஆப்போசிட்டில். இங்கே அப்படி தான் எல்லா இடத்துலையுமே வந்து காவல்துறை வந்து அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. கிளம்பியாச்சு, போயிட்டாச்சு, போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. வீட்டில் வேறு பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் காமிக்கிறோம். உங்களுக்கு போன வாரம் காமிக்க முடியல, இந்த வாரம் கண்டிப்பாக காமிக்கணும் பாருங்கள். பில்டிங்ஸ்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கு பாருங்கள். டிராஃபிக்கில் நிற்கிறோம். ஐ லவ் சவுதி. இது எல்லா இடத்துலையும் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இந்த மாதிரி, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல. நம்ம ஊரில் கூட இருக்கு, ஐ லவ் கோயம்புத்தூர், ஐ லவ் சென்னை, ஐ லவ் மதுரைன்னு சொல்லி எல்லாம் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தூரத்தில் தெரியுது நம்ம பில்டிங் தெரியுது பாருங்கள், தனு பில்டிங்கு. அதுக்கு பின்னாடி தான் நம்ம வீடு இருக்குது. எல்லா வீடையும் நம்ம சொல்லிட்டே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக சவுதி அரேபியா, தமாம், கோபாரில் யாரும் நம்ம நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். பிரியாணி வந்து வேறு லெவல் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதா பாருங்கள். முந்திரிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கு. எப்பவுமே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை பிரியாணி பண்ணிடுவோம். பிரியாணி இல்லைன்னா அந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு முடியாது. கண்டிப்பாக பிரியாணி, சிக்கன், மட்டன், பீஃப் ஏதாவது ஒரு பிரியாணி. பீஸ் தேடுறாப்லையா,
பீஸ் தான் நிறையா இருக்கு, எக்கச்சக்கமாக இருக்கு. அப்புறம் என்ன, சிக்கன், சிக்கன் பிரியாணி ப்ளஸ் சிக்கன் பொரிச்சது தயிர் பச்சடி எல்லாமே இருக்கு. சரி ஓகே, நீங்களும் போய் சாப்பிடுங்க, நாங்களும் கிளம்புறோம். சாப்பிட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்ஷால்லா நானும் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.